நீ பார்க்கிற இந்த ஒலிவாங்கி, இந்த ஒலிபெருக்கி, இந்த மேடை, நீ போட்டிருக்க உடை, இந்த செருப்பு, இந்த சட்டை, இந்த மேடை, இந்த விளக்கு, கிழக்கு, எல்லாம் சந்திராயனுக்கு, சந்திரமண்டலத்துக்கு அனுப்புகிற சந்திராயன் உலோகம், தங்கம், வைரம், வைடூரியம், நகை, மாணிக்கம், எல்லாம் எல்லாம் பூமியில் நீ பார்க்கிற எல்லாத்தையும் தந்தவள் யாருன்னு சொல்லு. இப்பதான் இந்த பூமி தாய், அந்த தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துருக்க? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, கொஞ்சம் என் கூட வா, என் இதயத்துக்கு நெருக்கமா வா, நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி. எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது எது? நோயை தவிர. தாய்க்கு நோய் என்றால் சேய்க்கும் வருமடா, தாய்க்கு காசு நோய் என்ன பிள்ளைக்கு வருதுடா, தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதடா, அதே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா? உன் தாயினே அவள் தாயின் முளை மார்பில் இருந்து பாலை அருந்தினாய், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறில் இருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. அந்த பூமி தாயின் மார்பை அறுக்கிறாயடா மலை மணல் என்று. இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நீ பிறந்து சிக்கிக்கிட்டிய. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? சிமெண்ட் ஆச்சு கொடுத்துட்டப்பா, தண்ணியை தடைப்பட்டப்பா, தண்ணி நோ நோ செல்ஸ், தண்ணி விற்பனைக்கு தடை, நானே என் மக்களுக்கு கொடுத்துட்றேன், முடிவு பண்ணிட்டேன். மரம் நானே நட்டு வளர்த்துருவேன். மக்கள் இயக்கமாக கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா மாதிரி நான் புரட்சி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் 10 மரக்கண்டை நட்டு வளர்த்து காட்டிட்டேன்னா 10 கூடுதல் மதிப்பெண் போட்டுருவேன். 100 மரக்கண்டுகளை நட்டு என் தங்கை, என் தம்பி, என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருதை கொடுத்துருவேன். கொண்டாடி திருத்தினம் 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போர்த்தி விட்டுருவேன். தாயகத்தை புவி வெப்பமாகிறது, ஆகுதான் நீ ஆக்குனியா? பருவநிலை மாற்றம் மாறிச்சா, நீ மாத்திரியா? வெயில் அதிகமா இருந்தா கொடை பிடிக்கிறாய், அதே மாதிரி பூமி தாய்க்கு கொடை பிடிக்கணும். ஒரே கொடை தான் இருக்கு, மரம் வளர்க்கணும். ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டு தான் பாருப்பா. அவன் சொல்றது செய்ய மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பேன். இந்த பைத்துக்காரங்க பிஜேபி பிடிஎம் பிஜேபி பிடிஎம் ஜிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இவங்க என் வீட்டில் சுவிட்சை போட்டாங்க, என் வீட்டில் தானே லைட் எரியும், எனக்கு போட்டால் நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரா. இப்போ கருத்து கணிப்பு, பிஜேபி வந்துடுது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. ஏ எனக்கு போட்டால் வந்துடும்னா எனக்கு போடாமே வருது, திமுகவுக்கு போட்டால் வராது நீப்பா, அவனுக்கு போட்டால் தான் வரும். உண்மையிலே பிடிஎம் அவங்க தான். 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா? அவர் நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில் வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்லை இல்லை. எங்களை மாறி அயோக்கியப்பில் நீ உலகத்தில் நீ பார்த்துருக்க, நீ என்னை பரப்பைய பல்லப்பையண்ணா. இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன், அங்கே சிறுபான்மையினு வச்சு அடிக்கிறான். இங்கே சாதியை இழிவை சொல்லி அடித்தான் தீண்டாமைன்னு, இதிலிருந்து தப்பிக்கலான்னு அங்கே போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரலில் போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆட்டுறான். ஏ என்னதான்டா நாங்க பண்றது? சிறுபான்மைக்கு சொல்லுகை. 75 ஆண்டுகள ஒருத்தங்க கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமியங்கிருத்தவன் தானே. நீட் நேரத்தில் காட்டு நேரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறதில்ல?
சிறுபான்மை மக்கள். நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா நீ பெரும்பான்மை, அவன் சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை, அவனுக்கு ஜிஎஸ்டி 18 உள்காடு, இவனுக்கு 10 உள்காடு. அப்படி ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே ராஜா, அப்படி ஏதாவது இருக்கா? நல்லா கொஞ்சுங்க. ஒரு கிலோ பருப்பு, ஒரு கிலோ எண்ணெய், ஒரு லிட்டர் எண்ணெய், ஒரு கிலோ அரிசி, அதானி அம்பானி பொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேச்சு ஒன்றும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன், அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிர் காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், துணை போவார். சாராயத்துக்கு எதிர் காந்தி காசு கொடுத்தா குடிக்கிறேன், என்ன சிரிக்குத? சூதாட்டத்துக்கு எதிர் காந்தி காசை வச்சு தான் விளையாடுவான். இப்போ பார்த்தியா காந்தி எவ்வளவு கேவலமாக போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். உங்கள் பிள்ளைகள் மின் வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அது என்ன சிம்மான் அடிப்படை அமைப்பு? அவன் சிஸ்டம் ராங்குங்கிறான், நான் தூய தமிழ்ல அமைப்பு சரியில்லைன்றேன். அமைப்பு என்ன அமைப்பை மாற்றுவேன் சிம்மான்? இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு ராஜா, அவரே எம்பிக்கு நிற்பார் ராஜா. இப்போ ஒரு அரசு மருத்துவர் ராஜா, அவர் சட்டமன்ற இந்த பாராளுமன்றத்தில் போட்டியிட முடியாது ராஜா, அது ரிசைன் பண்ணும். அது எங்கச்சியில் நிற்கிறதுன்னா உடனே ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். சீமாங்கச்சியில் போய் நிற்கிற நீ அப்படி இந்த கூட்டம் நடத்துக்கு இடம் இல்லாமல் ஒருத்தர் கெஞ்சி கெதிரி தனி இங்கே வந்து வாங்க நடக்குது. அப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? இப்போ அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சிக்கு. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனால் இப்போ அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம்? இப்போ தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு என் காசு, உன் காசு, நம்ம காசு. இப்போ என்ன பண்ணும் விஜயம்? இங்க வாங்க, நீங்கள் உங்கள் பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில் போனீங்க, இப்போ தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடியை கொடுத்துட்டு போங்க. இதுக்கு பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்போ அந்த இடைத்தேர்தல் வேண்டாம், நாங்கள் எங்கள் கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க? மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்ணுறீங்க? அப்போ என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க, 2 ஆண்டில் விஜயதாரணி முதலிடம்ங்க, ரெண்டாவது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்கு வாங்கினவன் யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை, புரிஞ்சிருச்சா?